இந்தியா பாகிஸ்தானை விட 4 மடங்கு பெரிய நாடு. இந்தியா பாகிஸ்தானை விட பாப்புலேஷன்லையும் ஃபினான்ஷியல்லையும் லேண்ட் ஏரியாலையும் ரிசோர்ஸஸ்லையும் ரொம்பவே அதிகம். இந்தியாவுக்கு மற்ற நாட்டோட சப்போர்ட்டும் இருக்குது. வேர்ல்டு ஆர்மி ரேங்கில் இந்தியா 4th place எடுத்திருக்கு. இந்தியன் ஆர்மி ஸ்ட்ரென்த்தும் பாகிஸ்தானை விட ரொம்பவே அதிகம். இந்தோ பாகிஸ்தான் வார் 1965 நடந்துச்சு. அப்போ கூட பாகிஸ்தானால் இந்தியாவை ஜெயிக்க முடியல. வார் பண்ணி இந்தியாவை ஜெயிக்க முடியாத பாகிஸ்தான் அதை வேறு விதமாக தோக்கடிக்க பிளான் போட்டாங்க. அந்த பிளான் பேர் தான் பயோ வார். அஸ்ஸலாமு அலைக்கும் டாக்டர், நம்ம இந்தியா வலிக்கிற பிளான் என்னாச்சு? வலைக்கும் சலாம், வாங்க மேஜர், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அது என்னது டாக்டர், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ், பேரு போட்டாக்ஸ். இந்த கேஸ் ஒரு மனுஷன் சுவாசிச்சா அதை மூளையை டைரக்டா அட்டாக் பண்ணி அவன் சுயநலவை இலக்க செஞ்சு கடைசியில அவனை ஒரு ஆழ்ந்த பசியில இருக்கிற மிருகமா ஆக்கிடும். அஃபெக்ட் ஆன மனுஷன் இன்னொருத்தனை கடிச்சா அவனும் இதனால பாதிக்கப்படுவான். இப்படிதான் இது பரவும். கிளாஸ்டிடியம் பொட்டிலினம் பாக்டீரியாவால உருவாக்கப்பட்டது. நான் எதிர்பார்த்த மாதிரியா இருக்கு. சரி டாக்டர், அதை என்ட கொடுங்க. இந்தாங்க, பார்த்து கேர்ஃபுல்லா கொண்டு போங்க. சரி நான் வரேன் டாக்டர். 3 கோடி. சரி பண்றேன். எப்போ நான் இந்தியா கிளம்பணும்? இப்போவே. இருக்கா என்னடா இப்பெல்லாம் உமா நிறைய கம்ப்ளைண்ட் வருது? எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. யாராச்சும் காப்பாத்துங்க, யாராச்சும் டாக்டர், உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? ஒன்றும் ஆகல. இந்த இடம் நமக்கு சேஃப் இல்லை. வாங்க எங்கள் இடத்துக்கு போகலாம். என்னாச்சு கேப்டன், வெளியே சுச்சுவேஷன்லாம் எப்படி இருக்கு? நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே போகுது. ஆல்மோஸ்ட் மொத்த இந்தியாலையும் இது பரவிடுச்சு. இப்போ என்ன பண்ணா இதை கண்ட்ரோல் பண்ண முடியும்? எல்லா சாம்பிஸையும் அழிக்கிறது தான் இதுக்கு ஒரே வழி. இல்ல, அப்படி செய்யக்கூடாது. ஆல்மோஸ்ட் இந்தியா முழுக்க பரவி இருக்குன்னு சொல்றீங்க. நம்ம இப்படி பண்ணா இந்தியாவோட பாப்புலேஷன் குறைஞ்சிரும். இந்த வைரஸை நம்ம நாட்டில் பரப்பினதுக்கு காரணமே நம்மள நாமளே அழிச்சிக்கணும்னு தான். அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அழிக்க கூடாதுன்னு சொல்றீங்க, அப்போ இதுக்கு என்னதான் வழி? என்னால் இதுக்கான மாற்று மருந்து கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கு எனக்கு ஒரு ஜாம்பியோட பிளட் சாம்பிள் மட்டும் தேவை. சரி டாக்டர், நீங்கள் ரிசர்ச் பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஃபுல் மிலிட்ரி சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். இருக்கிற மக்கள் எல்லாம் சேஃபான பிளேஸுக்கு கொண்டு போகணும். அண்ட் இது வெளியே பரவாமல் இருக்க பார்டர்ஸ்லாம் பாதுகாப்பு அதிகப்படுத்தணும். சரி, மருந்து கண்டுபிடிச்சிட்டா என் ஆர்டருக்காக வெயிட் பண்ண வேண்டாம். நீங்களாம் நம்ம ஃபோர்ஸை கூட்டிகிட்டு ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் இறங்கிடுங்க.
டாக்டர் என்னாச்சு? நம்ம மக்கள் எதனால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கான மாத்து மருந்து தான் இந்த இன்சினேட்டர். இதுல இருந்து எமிட் ஆகுற பெட்ரான் ரேட் இன்ஃபெக்ட் ஆன பர்சனுக்கு மேல பட்டா அது அவங்க ரத்த நாணுக்களை அதிகரிச்சு அவங்கள பழைய நிலைமைக்கு மாத்திரும். இது மனுஷங்களை ஒண்ணும் பண்ணாதா? கவலைப்படாதீங்க, இது மனுஷங்களை ஒண்ணும் பண்ணாது. சரி, நான் இதை இப்பவே எடுத்துட்டு போறேன். மீதிலாம் இருக்கு.